அனைவருக்கும் வணக்கம் நான் சத்யபாரதி ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலர் தமிழ் டிபார்ட்மெண்ட் நான் ஒரு மூணு முறை நெட் கிளியர் பண்ணியிருக்கேன் அதுபோக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தேர்வில் ஜிஆர்எஃப் கிளியர் பண்ணியிருக்கேன் அந்த பேஸிஸில் இப்போது நெட் செட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சில குறிப்பு சார்ந்த பதிவு இது எப்போவுமே இப்போ நெட் செட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே ஒரு யூஜி பிஜி முடித்தவங்க தான் ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி ஸ்டைல் ஒரு மெத்தடாலஜி நீங்கள் வச்சுருப்பீங்க அவங்கவுங்களுக்கானதுன்னு ஒன்று இருந்தாலும் நான் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அது எனக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து இந்த பதிவில் நான் பகிர்ந்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு திங் நம்ம புக்ஸ் வந்து ஆன்லைனில் படிக்கிறது இல்லைன்னா பிடிஎஃப்ஸாக டவுன்லோட் பண்ணி படிக்கிறது நோட்ஸ் வந்து நெட்டில் சர்ச் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சப்ஜெக்ட் சார்ந்த புத்தகங்கள் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸாக கொடுத்துருக்கிற புத்தகங்கள் போன்றவற்றை நம்ம புத்தகங்களாக வாங்கி கையில் வச்சு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணுறோம் அதில் இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணுவோம் அதை ரெண்டாவது தடவை வாசிக்கும் போது நம்ம இம்பார்ட்டன்னு மார்க் பண்ணி வச்சதையெல்லாம் நம்மளோட ஓன் நோட்ஸாக எழுதி வைக்கணும் அதுக்கப்புறம் ஓவரால் ப்ரிப்ரேஷன் ஓரளவுக்கு யூனிட் வைஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம எழுதி வச்ச ரிட்டன் நோட்ஸை எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிவிட்டு போகலாம் இது முதல் குறிப்பு ஏன்னா நம்ம போட்டிருக்க எஃபெக்ட் அப்போ தான் நமக்கு தெரியும் ஸோ இந்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்லேயே நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் ரெண்டாவது நம்மளோட நெட் செட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மட்டான சிலபஸ் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி வைக்காமல் ப்ரிவுட்ஸாக கையில் எடுத்து வைக்கணும் அப்போது நம்ம எந்தெந்த யூனிட் நமக்கு ஈஸி எது எது கொஞ்சம் கடினமாக இருக்கும் எதுக்கு அதிக நேரம் நம்ம ஒதுக்கணும் இந்த மாதிரியானதை மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம எது எது படிச்சுருக்கோம் இது எது முடிச்சிட்டோன்னு அப்பப்போ அதை நம்ம குறித்து வைக்கிறதுக்கு சிலபஸ் கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையுமே பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அதுக்காக மூணாவது நம்ம நெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் அப்படின்னா நமக்கு ரெண்டு கொஷின் பேப்பர் இருக்கும் அதில் வந்து நம்ம மேஜர் சப்ஜெக்ட் வந்து செகண்ட் பேப்பராக எழுதுறோம் அதில் பெரும்பாலும் நம்ம பண்ணுற விடக்கூடிய இடம் என்ன அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பேப்பருக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு தவறிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட சப்ஜெக்ட் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறோமோ அதே அளவுக்கு ஃபஸ்ட் பேப்பருக்கும் ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் ஒரு ஓவராலாக ஒரு ஃபஸ்ட் அட்டம் ரெண்டு பேப்பரையும் நம்ம ஒரு டென் டென் யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் சரியான ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ட்லேயே க்ளியர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பேப்பர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பேப்பரை ஃபுல்லாக டென் யூனிட்ஸுமே ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டோம் ஆனால் ஃபஸ்ட் பேப்பர் வந்து அந்தளவுக்கு கவனம் கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அது ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிரும் அதனால் ஃபஸ்ட் பேப்பருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கப்புறம் கொஷின் பேங்க்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம் பழைய கொஷின் பேங்க்ஸ் வந்து நமக்கு நெட்டில் கிடைக்கும் அது போக சில புக்ஸாகவும் கொஷின் பேங்க்ஸ் இத்தனை ஒரு பத்து வருஷத்து பதினஞ்சு வருஷத்துன்னு நெட் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸும் கொஷின் பேங்காக கிடைக்கிது அந்த மாதிரி இருக்கிற கொ இதெல்லாம் வந்து ஒரு ஒன் மந்த் பிஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு ஒன் மந்தில் கடைசி ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அது நம்ம ரிப்பீட்டட் டெஸ்ட்ஸ் எழுதி பார்க்குற ஹேபிட்டாக வச்சுக்கணும் ஆன்லைன்லேயுமே ஆன்லைன்லையுமே மார்க் டெஸ்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அது போக நம்மளோட ரிட்டன் டெஸ்ட் நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தினம் ஒரு ஒன் ஆர் டூ பேப்பர்ஸ் நம்ம எழுதி பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுதுகிற டெஸ்ட்டுக்கும் ஒரு நாலு பேப்பர் கழிச்சு எழுதுகிற டெஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நமக்கே தெரியும் எப்படி யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான கொஷின்ஸ் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரிப்பீட்டட் டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ எக்ஸாம் அன்னைக்கு ரொம்ப ஒரு பதட்டம் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுறக்கு இப்போ ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லை கடைசி நம்ம எக்ஸாம் அன்னைக்கு தான் போய் ஒரு டெஸ்ட்டை எழுத போகிறோம் அப்படின்னு போகும்போது நம்ம அந்த கொஷின் பேப்பர் எப்படி என்னன்னு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப காலதாமதம் ஆகிடும் அதனால் ரிப்பீட்டட் டெஸ்ட் வந்து கடைசி ஒரு ஃபிஃப்டீன் டேஸாவது நம்ம பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் பேப்பருக்காகட்டும் இல்லை செகண்ட் பேப்பருக்காகட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும் இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நிறையா இந்த இந்த ஆண்டு விருது வாங்கின புத்தகங்கள் யார் எந்த எழுத்தாளர் அந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் ஆட் ஆகலாம் த ஃபஸ்ட் பேப்பர்லேயுமே வந்து இந்த எஜுகேஷன் பாலிசி க கடைசி ஒரு ஹையர் எஜுகேஷன் அதுக்கப்புறம் ஐசிடி போன் அந்த மாதிரியான டாப்பிக்லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாம் அப்டேட்டாக இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம் இது போக உங்களோட ஓன் மெத்தடாலஜியில் நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு உதவியான பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி